हेलो फ्रेंड्स, वेलकम टू टीएनपीसी ऑडियो बुक डेली करंट अफेयर 19 अक्टोबर 2020 स्टार्ट्स वर्ल्ड ट्रामा डे वर्ल्ड ट्रामा डेवा अक्टोबर 17 अब्सर्व पड़ोम सो वर्ल्ड ट्रामा डे अक्टोबर 17 नेक्स्ट कमेमोरेटिव कॉइन ऑफ रुपी 75 रीसेंटा प्राइम मिनिस्टर मोदी और कमेमोरेटिव कॉइन अदावद 75 रूपायान और कमेमोरेटिव कॉइन रिलीज पड़िड़वांगा अद फुट अंड अग्रिकल्चर ऑर्गेनाइजेशन एफएओ 75th एनिवर्सरी अंत अकेशन वह मेमरिया वेकणु अभी कमेमोरेटिव कॉइन वह रिलीज पड़ा नेक्स्ट आयुष्मान सहकर स्कीम इत रीसेंटा मिनिस्टर्स ऑफ अग्रिकल्चर अंड फार्मर वेलफेर अगर लॉन्च पड़ा इत स्कीम एम पाती हेल्थ सर्वीस और ट्रांसफॉर्मेशन कोंडु वरणु अदु मुख्यमा रूरल एरियाल इरुक्कर हेल्थ सर्वीस और ट्रांसफॉर्मेशन कोंडु वरणु अप्पडिंगरदा इंद आयुष्मान सहकर उडैय और प्राइमरी एम सो इदनाल हेल्थ फेसिलिटीज कीले तेवपड़ ऑपरेशनल रिक्वायरमेंटुक्काग वर्किंग कैपिटल अंड मार्जिनल मनीस प्रोवाइड पण्णुवांग इदुदा इंद आयुष्मान सहकर नेक्स्ट सारल बीमा योजना इत रीसंटा IRDAI अदावद इंश्योरेंस रेगुलेटरी अंड डेवलपमेंट अथॉरिटी अनवील पण्णिरुक्कांगा इत स्टैंडर्डा इंडिविजुअल और लाइफ इंश्योरेंस प्रोडक्ट सो इत प्लान वो यारांग पाती यारों 65 इय प्लान वांगल सारल जीवन बीमा रीसेंटली सीन इन यूस अब कटा स्टैंडर्ड इंडिविजुअल टर्म लाइफ इंश्योरेंस प्रोडक्ट नेक्स्ट टेक् फॉर ट्राइबल इनिशिएटिव इत मिनिस्टर्स ऑफ ट्राइबल अफेयर्स कीले ट्राइफेड छत्तीसगढ़ गवर्नमेंट सेंदु लॉन्च पन्न और इनिशिएटिव सो इंद इनिशिएटिव एंग लॉन्च पन्नीरुक्कांगन पाती छत्तीसगढ़ दाँ इोड़े एम अब पाती ट्राइबल्स वंदु होलिस्टिका डेवलप पन्नों सो होलिस्टिका डेवलप पन्नों अभी मेन एदरेला फोकस पड़ा पाती एंटरप्रेन्योरशिप डेवलपमेंट ट्राइबल पीपल मध्य एंटरप्रेन्योर डेवलपमेंट वह फोकस पड़ा सो अवपड़ सॉफ्ट स्किल स्किल्स इतमी एंटरप्रेन्योर आगला अदार ईटी अब फोकस पड़ा अदकू बिजनेस डेवलपमेंट अब सेल्फ हेल्प ग्रूप तुणयो बिजनेस डेवलपमेंट फोकस पड़ा सो इतना फोकस पड़े हॉलिस्टिक डेवलपमेंट ऑफ ट्राइबल्स वह मेकोड़ा सो इतना वो टेक फॉर ट्राइबल इनिशिएटिव एम नेक्स्ट सस्टेनेबल म्युनिसिपल सॉलिड वेस्ट प्रोसेसिंग फैसिलिटी यार डेवलप पड़ा पाती CSIR அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தான் இந்த சஸ்டைனபிள் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணியிருப்பாங்க இதில் பயோ டைஜஷன் ப்ராசஸ்ஸாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஆகும் அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டி மூலமாக அந்த வேஸ்ட் செக்ரிகேஷனை அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது இது வந்து சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறத விட டீசென்ட்ரலைஸ்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் இந்தியா எனர்ஜி ஃபோரம் இது வந்து 4th இயராக நடக்கிற இந்தியா எனர்ஜி ஃபோரம் இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IHS மார்க்கெட் அவங்க தான் இந்தியா எனர்ஜி ஃபோரமை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26லேருந்து 28 வரைக்கும் இந்தியா எனர்ஜி ஃபோரம் நடக்க போகுது இதில் எதை ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் இந்தியாவுடைய ஃப்யூச்சர் எனர்ஜி டிமாண்ட் எப்படி இருக்கும் அதோடய இம்பேக்ட் வந்து எனர்ஜி டிமாண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்காக எந்த மாதிரி எனர்ஜி நீட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அதோட சப்ளைஸை செக்யூர்டாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா எனர்ஜி ஃபோரம் நெக்ஸ்ட் நேவல் வெர்ஷன் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் ரீசெண்டாக இந்த நேவல் வெர்ஷன் ஆஃப் பிரம்மோஸ் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா INS சென்னை அதிலிருந்து இண்டிஜினஸாக பில்ட் பண்ண ஸ்டீல்த் டெஸ்ட்ராயர் அதாவது இந்திய நேவியோடைய ஒரு ஸ்டீல் டெஸ்ட்ராயர்லேருந்து தான் இதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்டு அரேபியன் சி ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நம்மளோட டிஆர்டிஓ இந்தியாவுடைய டிஆர்டிஓவும் அண்ட் ரஷ்யாவுடைய NPOM அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு ஜாயிண்ட் மிசைல் தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் அதனால தான் அதோட நேம் வந்து பிரம்மோஸ் அப்படின்ட்டு இருக்கும் பிரம்மா BRAH அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற பிரம்மபுத்ரா MOS அப்படிங்கிறது ரஷ்யா இருக்கல மாஸ்கோவாங்கிற ஒரு ரிவர் ஸோ அதனால தான் பிரம்மோஸ் அப்படின்னு நேம் நெக்ஸ்ட்
எக்ஸசைஸ் ஸ்லினெக்ஸ். இது ஆனுவலாக நடக்கிற ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ். யாருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நடக்கிற நேவல் எக்ஸசைஸ் தான் ஸ்லினெக்ஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக 2020 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரிங்கோ மாலே கோஸ்ட், அங்கே தான் வந்து இந்த ஸ்லினெக்ஸ் 20 எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஸோ இந்த இந்தியா ஸ்ரீலங்காவுடைய நேவல் எக்ஸசைஸை பார்த்துட்டோம். அதனால் இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்னொரு எக்ஸசைஸ், அது வந்து மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ், அதை மித்ர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் டெரரிசம் ஆப்ரேஷன். ஸோ மித்ர சக்தி அண்ட் ஸ்ரீநெக்ஸ் ரெண்டும் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட், 15th செலப்ரேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ். ரீசெண்டாக பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய 15th கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ட் டேவை செலப்ரேட் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர 2021 March 26. ஸோ அதுக்காக ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 மார்ச்சில் அவங்க கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகி 15 இயர் ஆகுது. எதுக்காக வந்து இந்தியாவை அவங்க கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் இந்தியா தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸுடைய ஒரு 3rd அசம்பிளி ரீசெண்டாக விர்ச்சுவலாகவே நடந்திருக்கும். அதில் இந்தியாவை அண்ட் ஃப்ரான்ஸை வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாகவும் ஃப்ரான்ஸை கோ பிரசிடெண்ட்டாகவும் ரீஎலெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், State of Climate Services 2020 report. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா WMO, World Meteorological Organization தான் ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் சர்வீஸ் 2020 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 13, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், அந்த அன்னைக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டென்மார்க் ஓப்பன் டைட்டில் இன் பேட்மிண்டன். இந்த டைட்டிலை யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிஸ் ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனான நொசாமி ஒகுஹாரா, அவங்க தான் வந்து டென்மார்க் ஓப்பன் டைட்டில் இன் பேட்மிண்டன் டைட்டிலை வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், நானோ சேட்டிலைட்ஸ் பை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் சேட்டிலைட்டை தமிழ்நாடுல கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 3 ஸ்டூடெண்ட் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சேட் அப்படிங்கிறது அந்த நானோ சேட்டிலைட். இதை யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நாசா அவங்களோட சவுண்டிங் ராக்கெட் 7 சப் ஆர்பிட்டருக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் மட்டும் பார்த்துக்குவோம், MK7, V அருண், M ஆதனான். இவங்க 3 பேர் தான் சேர்ந்து இந்த நானோ சேட்டிலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேரோட PDF நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு TNPC ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.